எல்லாருக்கும் வணக்கம். நான் விஷாலி ஹரிகுமார். வெல்கம் டு கோகனட் சேனல். தேங்காய் இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் வத்தல் சேர்த்துக்கோங்க. இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கருப்பு உளுந்து 100 கிராம் அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வரந்தட்டியும் வறுத்து எடுத்துக்கலாம். அகைன் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிரவுன் அகந்தட்டியும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு பெருங்காயை கட்டி கருவேப்பிலை ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஆறினதும் தேங்காய், மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் மீது அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கருப்பு உளுந்தை இப்போ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு துண்டு வெல்லம் இது கண்டிப்பா சேர்க்கணும். இந்த பொடிக்கு இது ரொம்ப சுவை கொடுக்கும். சோ கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயில 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம திரிச்ச இந்த பொடியை இதுல சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயில இருக்க ஈரத்தன்மை எல்லாம் போறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிறோம். கண்டிப்பா தேங்காய் எண்ணெயில தான் இந்த பொடிக்கு எல்லாமே செய்யணும். சாப்பிடும் போது நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இது 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்பவே சுவையான பொடி தயாராயிட்டு சூடான இட்லி தோசையோட இது சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. Try it and feel yummy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்க கொடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.